அதை கேட்கறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. உண்மையிலேயே கையில கிடைச்சிருந்தான்னா செருப்படுத்து அடிச்சிருவேன். இப்போ கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு சென்சிட்டிவான ரொம்ப வைரல ஹர்ட்டிங்காக போயிட்டு இருக்க சில விஷயங்களை பத்தி பேச போறேன். நான் அதுக்கு முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக், ஓகே இயர்னா லாஸ்ட் இயர்னு வச்சுக்கோங்களேன், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்கறதுக்காக ஒரு பெரிய நல்ல ஒரு பிராண்டட் ஹாஸ்பிட்டல் சென்னையில் நல்ல பிராண்டட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. அவருக்கு வந்து ஆக்சுவலாக கேன்சர், எந்த பார்ட் ஆஃப் த பாடியில் கேன்சர் அப்படின்னு அப்புறம் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஆல்மோஸ்ட் டெர்மினல்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் ஒரு மாதிரி நியரிங் டு டெர்மினல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கார். இன்னும் ஸ்ட்ரகிளிங்கில் தான் இப்போவும் இருக்கார். ஹீ ஸ்டில் அலைவ். வர பார்க்க போயிருந்தேன். அவருக்கு ரெண்டு மூணு சர்ஜிக்கல் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. அப்போது வந்து டாக்டர் கிட்ட கன்சல்டேஷன் டிஸ்கஷனுக்கு நானும் என்னோடய ஃப்ரெண்ட் அவரும் போயிருந்தோம். அப்போது டாக்டர் வந்து வி ஹவ் டன் அவர் பெஸ்ட் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் வாட் நெக்ஸ்ட்னா ஆல்மோஸ்ட் ஹோப்லெஸ்ன்ட்டாங்க, பட் ஸ்டில் இருந்தாலும் அந்த லைஃப் அப்படிங்கிறது எவ்வளோ சிக்னிஃபிகண்ட் நமக்கு தெரியும் இல்லைங்களா. நாங்கள் டாக்டர்கிட்ட ஒரு ஆங்ஸைட்டிலேயே கேட்டுக்கிட்டே பேசிகிட்டே இருப்போம், என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரே வார்த்தை ஃபைனல் சொன்னாலும் வி ஹவ் டன் அவர் பெஸ்ட் லெட் அஸ் சீ, பட் ஹோப்லெஸ் தான், பட் ஸ்டில் காட் அவ்வளோதான் முடிச்சார். இதுக்கு மேலே கடவுள் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதே பிராண்டட் ஹாஸ்பிட்டலில் ஒரு சின்ன கோயில் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து கோயிலுக்கான அந்த சாமி சிலை, ஈவன் இயேசுநாதர், ஹிந்து காட், லைக் விநாயகர் எல்லாமே இருந்தது அங்க சரிங்களா. அங்கே போனால் அவங்க நிறைய அந்த பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ், ஈவன்ஸ் எல்லாம் பேஷண்ட்ஸே உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம் மைண்டில் பிரிக் ஆச்சு. அதாவது என்னதான் சயின்ஸில் நம்ம அட்வான்ஸ்டாக அட்வான்ஸ்மெண்ட் மெடிக்கல் பயோடெக்னாலஜி என்ன வந்தாலும் கடைசியில் வெதர் இட் இஸ் கெட்டிங் க்யூர்டு க்யூர் ஆகுதோ ஆகலையோ அதெல்லாம் தெரியாதுங்க. நம்ம போய் சரண்டர் எங்கன்னா காடு கிட்ட தான். அதாவது நான் காடு இருக்காரு இல்லை அதோட குஷினுக்குலாம் எதுக்குமே வரலை. பட் ஆனால் ஏன் அங்கே சரண்டர் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் நமக்கு, ஒரு ஹோப் கிடைக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப், ஒரு ஹோப். அட்லீஸ்ட் என்னன்னா ஓகே கடவுள் இருக்காரு நமக்கு பின்னாடி, நமக்கு பியாண்ட், நம்மளோட கண்ட்ரோலுக்கு மேலே ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் இருக்குன்றப்போ நம்மளே நம்மளை வந்து ஒரு கன்சோல் பண்ணிக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராசஸ் ஒன்று நடக்கும் இல்லையா. டாக்டர்ஸே கடைசியில் என்னென்னா எந்த டாக்டருமே பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது கட்டாயம் க்யூர் ஆகிடும், சத்தியமாக க்யூர் ஆகிடும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் நார்மலாக காய்ச்சலுக்குன்னு போனால் கூட என்ன பண்ணாங்க, ரெண்டு நாள் டேப்லெட் எடுங்க, சரியாக இல்லைன்னா வாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு டெஸ்ட்டு பண்ணுவோம், அந்த டெஸ்ட்லேயே எந்த க்ளூவும் கிடைக்கலோ அப்புறம் இன்னொரு டெஸ்ட் பண்ணுவோம். எந்த டெஸ்ட்லையும் எந்த க்ளூவும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஹாஸ்பிட்டல்லே வச்சுப்பாங்க. தட்ஸ் எ டிஃப்ரென்ஸ் அது விட்டுருங்க. பட் நான் என்ன சொன்னேன்னா இங்கே சயின்ஸ் டாக்டர் மெடிசன் எல்லாருமே ஃபைனலாக போய் சரண்டர் இடம் வந்து காடுதாங்க சரிங்களா. நான் இன்ஃபேக்ட் அவர் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு பாடி பார்ட்டில் கேன்சர்னு சொன்னேன் இல்லைங்களா, அவருக்கு வந்து கோலான் கேன்சர் சரிங்களா. ஆல்மோஸ்ட் அவர் இறந்துருவாருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இங்கே எவ்வளோ நாள் இருப்பாருன்னு தெரியலங்க, ரொம்ப சுச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது. இப்போது என்ன அப்படின்னீங்கன்னா இப்போ காடு இருக்காரா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. காடு இருந்தால் என்ன இல்லாட்டினா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, ஆனால் காடு இருக்காருன்னு நம்புவோம், அந்த நம்பிக்கை வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும் அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சி நீ மனிதனை நம்ப மாட்டேன், டாக்டரை நம்ப மாட்டேன், ஹாஸ்பிட்டலை நம்ப மாட்டேன், யாரையுமே நம்ப மாட்டேன். அப்போ யாரையாவது ஒரு இடத்துல நம்பிதான் ஆகணும். அந்த யாராவது ஒரு இடம் அது எது அப்படின்றப்போ அது கடவுள் அவ்வளோதான் இல்லையா. ஸோ இங்கே வந்து கடவுள் அப்படிங்கிறது நம்மளோட சமுதாயத்தில் நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப நம்மளோட ஒன்றி போன ஒன்றுங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன்
முட்டாள் அப்படின்னு நான் சொல்லுவேன். கடவுள் இருக்கிறான்னு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் சர்வைவ் ஆக முடியும். நீங்க எப்படி ரிலிஜன் வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கூட, ஃபர்ஸ்ட் வந்து அவன் எதெல்லாம் பயந்தானோ அதெல்லாம் கடவுள் ஆக்கணும் மனிதன், அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் சரிங்களா. ஸோ இப்போ ரீசெண்டா இந்த சஷ்டி கவசம் பத்தி ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க வார்த்தைகள்ல ஒரு இந்த கருப்பர் கூட்டமா அவங்க பண்ணியிருந்தாங்க. அதை கேட்கறதுக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்தது. உண்மையிலே கையில கிடைச்சிருந்தாங்கன்னா செருப்பு எடுத்து அடிச்சிருவேன், அவ்வளவு கோபம் எனக்கு. நான் வந்து ஹிந்து அப்படி சொல்லுங்க, எந்த கடவுளா இருந்தாலும் சரி, ஹிந்து கிறிஸ்டின் முஸ்லீம் யாரா இருந்தாலும் சரி, எல்லா ரிலீஜனுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. எல்லா ரிலீஜன்லயும் கடைசியில போய் கடவுள்கிட்ட தாங்க சரணடைகிறோம். அதனால எந்த ரிலீஜனையுமே நம்ம பழிச்சோ இது பண்ணியோ இழிச்சோ காட்டக்கூடாதுங்க. இது என்னோட கருத்து சரிங்களா. அப்ப அதுல வந்து அந்த சஷ்டி கவசம் வந்து ஒரு ஒரு லிரிக்கா சொல்லிட்டு ரொம்ப அசிங்க அசிங்கமா சொல்லியிருந்தாங்க. ஏங்க ஆனல் கேன்சர் வருது, ப்ராஸ்டேட் கேன்சர் வருது, பிரஸ்ட் கேன்சர் வருது, உடல்ல எல்லா பார்ட் ஆஃப் த பாடியிலும் எல்லா டிசீஸும் வருதுங்க. எந்த பார்ட் ஆஃப் த பாடி நாட் சசப்டபிள் டு டிசீஸ், டிசீஸே வராத பார்ட் ஆஃப் த பாடி எங்க இருக்கு? எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற பார்ட் ஆஃப் த இது தானே. சரி, எல்லாமே பார்ட் ஆஃப் லைஃப்ங்க, தட் இஸ் பயாலஜி. சரி, கடவுள்கிட்ட முருகர்கிட்ட வேண்டாம், ஒரு ஒரு பார்ட் ஆஃப் த பாடியும் சொல்லி எனக்கு இதை காப்பாத்து இதை காப்பாத்துப்போ அப்படின்னு வேண்டுவதில் என்ன தப்பு இருக்கு? நான் முருகர் இருக்காரா, முருகர் வந்து காப்பாத்துவாரான்னு நான் ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே வரல. முருகர் இருக்காருன்னு நம்பி அந்த பாடலை பாடுறதன் மூலமா நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது. இவங்க இந்த கருப்பர் கூட்டம், கொஞ்சம் அரசியல் பேச வேணாம்னு பாக்குறேன், பட் இருந்தாலும் வேற வழி இல்லைன்னு இந்த இடத்துல பேசிதான் ஆகணும். யாரையுமே நம்பாத கடவுளே இல்லைன்னா உன்னை மட்டும் நான் நம்பணுமா? நான் உன்கிட்ட வந்தா நீ எல்லாம் சரி பண்ணிருவியா? நீ என்ன எனக்கு சொல்யூஷன் கொடுக்குறாளா? நீ என்ன பெரிய, திருப்பி அதே தான் வருது, நீ ஏன் பெரிய கடவுளா தான் வருது. இல்ல நான் வேற வார்த்தை சொன்னா வேற மாதிரி தான் சொல்லுவேன், தேர்ட் கிரேட்ல நீதான் யூஸ் பண்ணுவ. கடவுள் இருக்காரா இல்லையான்ற ஆர்குமெண்டே வேண்டாம், இருக்காருன்னு நம்புங்க. இல்லைனாலும் இருக்காருன்னு நம்புனாதான் நமக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். எப்படிதாங்க நம்ம லைஃப்ல ஒரு ஹோப் அப்படிங்கிற விஷயத்தை எப்படிதாங்க ஜென்ரேட் பண்ணிக்கிறது? சக மனுஷன நம்ப முடியலன்ட்டோம், இவன் துரோகி அவன் துரோகி அவன் எதிரி, இவனை நம்ப முடியாது அவனை நம்ப முடியாது, எவனாதான் நம்ப போறோம் வாழ்க்கையில? எங்கேயாவது ஒரு இடத்துல நம்பிதான் ஆகணும். அந்த எங்கேயாவது ஒரு இடத்துல நம்புறதுங்கிறது கடவுள். சோ என்னோட ரொம்ப கடுமையான கண்டனத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுல கொஞ்சம் சோசியாலஜிக்கலா பேசணும்னு விரும்புறேன். நீங்க சோசியாலஜி படிச்சவங்களுக்கு தெரியும், சோசியாலஜி ஆஃப் ரிலிஜன், சோசியல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிலிஜன் நம்ம படிச்சிருப்போம், இல்லை படிப்பீங்க ஃபியூச்சர் ஆஸ்பிரண்ட்ஸ். ரிலிஜன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மாரல் காம்பஸ் கொடுக்கும் சரிங்களா. ரிலிஜன் வந்து நமக்கு ஒரு சோஷியல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், சைக்கலாஜிக்கல் ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், நம்மளோட சோஷியல் சைக்கலாஜிக்கல் ஹெல்த்தை வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஹோப்ஃபுல்லாக வச்சுக்கும் ரிலீஜன்.